வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கை வருகை. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் கையளிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தும் வரை ஓய மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் விவாதம் பயனற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவிப்பு. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று அமைதி வழி போராட்டம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி தேவாலயத்தில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது. தொடர்வது முதன்மை செய்தி. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் உத்தியோகபூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஆகியோரால் இன்று நண்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி ஹலானிதி இப்ராஹிம் ரைசி இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி, விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் மத்தளை விமான நிலையத்தில் வரவேற்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நாட்டிற்கு வருகை தந்தார். 2008 பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். நாட்டுக்கு வருகை தந்துள்ள ஈரான் ஜனாதிபதி உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்து மக்கள் பாவனைக்காக கையளித்தார். மகாவலி திட்டத்தின் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் என்பது இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும். தென்கிழக்கு பகுதியின் உலர் வலயத்தில் நிலவும் நீர் பற்றாக்குறையை திணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கும் நீர் மூலகங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உமா ஓயா வருடாந்தம் சேரும் 145 கனமீட்டர் நீருக்கு மேலதிகமாக நீரை கிரிந்தி ஓயாவிற்கு திருப்பி விடுவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் மொரராக்கலை மாவட்டத்தில் 4500 ஹெக்டேயர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போதுள்ள 1500 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அதோடு பதுளை, மொனராங்கலை, ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களில் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர் தேவைகளுக்கு 39 மில்லியன் கனமீட்டர் நீரையும் வழங்க முடியும். இதனால் வருடாந்தம் 290 ஜிகாவோட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்பிற்கு வழங்க முடியும். இத்திட்டத்தில் புகுல்பல மற்றும் டயராப்பா உள்ளிட்ட இரு நீர்த்தக்கங்களை இணைக்கும் 3.98 கிலோமீட்டர் நீளமான நீர் சுரங்கம், 15.2 கிலோமீட்டர் நீளமான நீரூட்ட சுரங்கப்பாதை, நிலக்கீழ் மின் நிலையம், சுவிட்சார்ட் பயணப்பாதை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய கட்டுமானங்களும் உள்ளடங்கியுள்ளன. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அப்போதைய கனியவள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஈரான் குடியரசின் வலுசக்தி அமைச்சுக்கிடையில் 2007 நவம்பர் 27 கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைவாக உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்த ஈரானின் வலுசக்தி மற்றும் நீர்த்திட்ட நிறுவனம் இலங்கை அரசாங்கம் சார்பில் அப்போதைய நீர்ப்பாசன மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சுக்கும் இடையிலே பொறியியல் கொள்முதல் கட்டுமான பணிகளை முன்னெடுக்க 2008 அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உமா ஓயா திட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்த்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது.
மக்கள் விடுதலை முன்னணியினரின் உமாவோயா திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். வியாபுத்திய ஆரம்பகரங்களே மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அப்படி ஆண்டு காலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலேயே உமாவோயா வேலி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை நாம் அப்போது ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்த தருணத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அதேபோன்று பலர் அந்த திட்டத்தை சீர்குலைக்க நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் அந்த திட்டம் தற்போது முழுமையடைந்துள்ளது. அதனூடாக நாட்டு மக்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கப்பெறவுள்ளது. 120 மெகாவாட் மின்சக்தியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருப்பதுடன் விவசாய நடவடிக்கைக்கான நீரை பெற்றுக்கொள்ளவும் இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது. அதேபோன்று மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் முடியுமாகியுள்ளது. அத்துடன் மே தின கூட்டத்தை நாம் கெம்பல்பட்டிய மைதானத்தில் நடத்த ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். ஏராளமான மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தும் வரை ஓய மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இரண்டு அரசாங்கங்களும் இரண்டு ஜனாதிபதிகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை மறைத்தனர். உண்மையை வெளிப்படுத்தும் வரை நாம் ஓய மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். முன்னைய விவாதங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை பொருட்படுத்தாது அவ்வாறான ஓர் தாக்குதல் நடக்காதது போல் கருதி பொறுப்புள்ள அரசாங்க தரப்புகள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். மக்களின் ஆசியுடன் ஆட்சிக்கு வரும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். இதன் கீழ் 1948 ஆண்டின் 17 இலக்க விசாரணை சட்டத்தின் பிரிவு 2(1)(a) இன் கீழ் உள்நாட்டு வெளிநாட்டு விசாரணையாளர்கள் 7 முதல் 9 பேரை கொண்ட ஒரு விசேட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நிபந்தனை இன்றி வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும். இது மட்டுமின்றி இதற்காக சுயாதீன அலுவலகம் நிறுவப்பட்டு ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு சட்டமா அதிபரூடாக குற்றவியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்து இதற்காக விசேட நீதிமன்றத்தை நிறுவுவோம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவின் கருத்துக்கள் மக்களை ஏமாற்றுவதாகவே அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் அன்று முதல் இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட கதைகளை கூறி மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 5 வருடங்கள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய கட்டளையிட்ட அந்த நபர் யார்? கட்டளையிட்டவர்கள் எங்கே? உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் விடயத்தில் புலனாய்வு பிரிவினர் மீது சந்தேகம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பரேரா தெரிவித்துள்ளார். அசாத் மௌலானா கியன ராஜ் அமாத்ய அடிப்படைவாதத்தையும் மதவாதத்தையும் கொண்டு சக்ரான் என்ற நபரது தலைமையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதன் பின்னணியில் உள்ள நபர்கள் யார், வழிநடத்திய சக்தி எது என்பது தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. அது தொடர்பில் இன்று முக்கியமான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்றது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சரோ பொறுப்புமிக்க அமைச்சர்களோ இந்த நாடாளுமன்றத்தில் இல்லாமை வருத்தம் அளிக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருப்பார்கள் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகின்றார்கள். அதனால்தான் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை.
එතුමා මාධ්‍ය ඉස්සරහා ගිහිල්ලා කිව්වා එතුමා දන්නවයි කියලා කවුද මේක පිටිපස්සේ හිටිය මහා මොලකරු කියලා. அரசமற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தகவல் அறிந்துள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இருவேறு விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு புலனாய்வு பிரிவினரின் திட்டமிடலுடன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதாவது, 2011 முதல் சஹ்ரான் குழுவினருடன் அரச புலனாய்வு பிரிவினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். இரண்டாவது விடயம், மைத்ரிபால ஸ்ரீசேனே ஜனாதிபதியாக இருக்கும் போது அவரது தலைமையின் கீழ் பணிபுரிந்த நிலந்த ஜெயவர்தன, போஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய உயரதிகாரிகள் தாக்குதல் தொடர்பில் அறிந்திருந்தார்கள். அடிப்படைவாதம் மதவாதத்தை காரணமாக கொண்டு நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதனை அரசு மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் அறிந்திருந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இட பாஸ்மே ஜமீல் கியன புத்கலயா யா தமாய் தேஹிவல. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் விவாதம் பயனற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசகர தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இதனூடாக சூத்திரதாரியை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. இத்தகைய பின்னணியில் தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் நீதி கிடைக்கப்பெறவில்லை. அதன் காரணமாக கத்தோலிக்கர்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் கூட பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனையை வழங்க முடியாத நிலை காணப்படுவதாக அவர் கர்தினாலிடம் நேரடியாக கூறியுள்ளார். இந்த தாக்குதலின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரி உள்ளாரெனின் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளியை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு ஒரு சூத்திரதாரி இல்லையாயின் அந்த கோணத்திலான விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்னரும் கூட இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படவில்லை. சூத்திரதாரியும் கூட கண்டறியப்படவில்லை. அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 5 வருடங்கள் கடந்துள்ளன. மேலும் 5 வருடங்கள் கடக்க இடமளிக்க முடியாது. சஜித் அனுரன் விவாதத்திற்கான தினத்தை தேசிய மக்கள் சக்தியுடனான நாளைய சந்திப்பில் தீர்மானிக்க எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடத்த ஏற்ற தினத்தை தேசிய மக்கள் சக்தியுடனான நாளைய சந்திப்பில் தீர்மானிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார தேசநாயக்க ஆகியோருக்கிடையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள விவாதத்திற்கான திறங்களை குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தியினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாரவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாகக்குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நளின் பண்டார பதில் அளித்துள்ளார். குறித்த கடிதத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கடிதம் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விவாதத்திற்கான திறன்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் பொருளாதார குழுக்களுக்கிடையிலான விவாதம் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. எவ்வாறாயிருப்பினும் வியாழக்கிழமை நாம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியுடனான சந்திப்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மே மாதத்திற்குள் விவாதங்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும். தலைவர்களுக்கிடையிலான விவாதத்தை போன்று பொருளாதார குழுக்களுக்கும் இடையிலான விவாதமும் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவரது மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சுசைதாசன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தரும் சாட்சியம் அளித்தனர்.
குறித்த வழக்கில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் விசேட அரசு சட்டவாதி நாகரத்னம் நிசாந்தும் எதிராளிகள் சார்பில் சட்டத்திரணி பிரதீபன் சர்மினியும் ஆஜராகியிருந்தனர். குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் இடம்பெறுகிறது. கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நீதிபதியாக ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மேல்நீதிமன்ற 2ம் மேல்நீதிமன்ற நீதிபதியாக ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கிளிநொச்சி மேல்நீதிமன்றத்தின் 1வது மேல்நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய சஹாப்தீன் இன்று முதல் யாழ்ப்பாணம் குடியில் மேல்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நீதிபதி ஆசீர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இன்று அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். உள்நாட்டலுவல்கள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் அரச உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு, மேலதிக நேர கொடுப்பனவு, பதில் கடமை உள்ளடங்கலாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வருடங்களாக இழுபறி நீடித்து வருவதாகவும் உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கை வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 11 வருடங்களுக்கு மேலாக தாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இதன்போது குற்றம் சாட்டினர். மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற உள்நாட்டு அலுவலகம் அமைச்சின் அபிவிருத்தி அலுவலர்கள் 7500 ரூபாய் சம்பள உயர்வும், 3000 ரூபாய் வந்து அக்திங்குரிய சலரி அதிகரிப்பும், மற்றது காகிதாதிகளுக்கு 1500 ரூபாய் கொடுப்பனவு கோரி இந்த சுகையின விடுமுறையை எடுக்கிறாங்க. அதுக்கான எந்த கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. அந்த கொடுப்பனவை பெற்று தருமாறும், இனிவரும் காலங்களில் பதில்கடமைக்குரிய கொடுப்பனவை பெற்று தருமாறும், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும், மற்ற இந்த 7500 ரூபாய் கொடுப்பனை பெற்று தருமாறும் கேட்டுக்கிறேன். நிறைய கொடுப்பனவு எங்களுக்கு தர வேண்டி இருக்காங்க, ஒன்றும் தர இல்லை. எங்களை கேர் பண்ணுறாங்க. இந்த பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் வந்து களப்பணியாளர்களாக வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரமான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று மதியம் 12:30 மணிக்கு வவுனியா மாவட்ட செயலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான போக்குவரத்து கொடுப்பனவு மற்றும் காகிதாகி கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பதாதைகளை தாங்கியிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அவர்களே, உள்நாட்டு அலுவலக அமைச்சர் அவர்களே, உங்களின் தயவான கவனத்திற்கு வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த பொருளாதார இக்கட்டான காலநிலையில் போக்குவரத்து கட்டணமின்றி மிக அதிகமான தூரத்துக்கு சென்று மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் போக்குவரத்து சென்று வேலைகளை செய்வதனால் அலுவலகத்தில் இருக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அதிக தூரமான அலுவலகங்களுக்கு சென்று தங்களுடைய சேவை செய்து வருவதனால் இப்படிப்பட்ட எங்களுடைய இக்கட்டான நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களிடம் கூறுகின்ற எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு படியான 7500 ரூபாயை தந்துதவுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் வெளிக்களத்தில் வேலை செய்யும் மற்ற உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட ஆபீஸ் கிளைம் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் அதிகரித்து தந்துதவுமாறும் அவர்களுக்கு இல்லாத அந்த காகிதாகி கொடுப்பனவுகளையும் தந்துதவுமாறும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சம்பள அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தொழில் அமைச்சில் இன்று இடம்பெற்ற கூட்டம் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு உரிய பிரதிநிதிகள் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதால் கூட்டத்தை நடத்த முடியாது என சம்பள நிர்ணய சபையின் செயலாளர் HG குணவர்த்தனா அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் அடுத்த கட்ட பேச்சுக்கான திகதி நிர்ணயிக்கப்படாமல் கூட்டம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். தோட்ட தொழிலாளர்களை தோட்டத்துறைமார்கள் அவமதித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் சீண்டி பார்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய தொழிலாளர் வர்க்கம் இன்று எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தொழிற்சங்கவாதி ஆகிய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
இதை மீறி இவர்கள் தாண்டோடித்தனமாக செயல்படுவதாகவே எங்கள் தொழிற்சங்கமும் எங்களோடு சேர்ந்த தொழிற்சங்கமும் இதை இன்னைக்கு உணர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு எங்களுடைய சமூகம், எங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் நல்ல பாடம் படிப்பவர்கள் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுகின்றோம். சம்மேளனத்தை அடிபணிந்து முதலாளிமார் சம்மேளனத்தின் செல்ல பிள்ளையாகிவிட்டது அரசாங்கம். எனவே எதிர்வரும் காலத்தில் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதன் மூலமாகவும் இன்றிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவதன் ஊடாகவே இந்த நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தையும் உழைப்புக்கு என்ற ஊதியத்தையும் பெற முடியும் என்பதை அகில இலங்கை தோட்டத் தொழிலாளர் சங்கம் ஆகிய சங்களின் பிரேரணையாகவும் ஊற்றாகவும் அவாவாகவும் அதோடு அரசாங்கத்திற்கு நாங்கள் விடுக்கும் சவாலாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நாளைய நாடாளுமன்ற அமர்வின் போது பேச எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். டான்ஸ் செய்தி பிரிவிற்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட சம்பள நிர்ணய சபையை பெருந்தோட்ட கம்பெனிகள் புறக்கணித்திருக்கின்றன. இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது சம்பள நிர்ணய சபையும் அப்படி செய்தார்கள், புறக்கணித்தார்கள், இன்றும் புறக்கணித்தார்கள். நான் இருக்கிறேன் ஒருமுறை மூன்றாம் முறையும் தொழிலமைச்சருடைய ஆணையாளர் மீண்டும் சம்பள நிர்ணய சபையை அழைப்பார், அதுக்கும் வராவிட்டால் நான் இருக்கின்றேன் நிச்சயமாக தொழில் ஆணையாளர் நாங்கள் குறிப்பிட்ட தொகை சம்பளத்தை மாநில வெளியிடக்கூடிய அதிகாரம் அமைச்சர் மூலமாக வெளியிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களை தலையிட்டு தொழிலமைச்சரோடு பேசி ஒரு சமரச முயற்சியில் மக்களுக்கு உழைப்பு கேட்ட ஊதியம், வாழ்க்கை செலவு கேட்ட சம்பளத்தை நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நாங்கள் நாளை பாராளுமன்றத்தில் சம்பந்தமாக பேசுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் கம்பெனிகள் நாடகமாடுவதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்விடயத்தை சுட்டிக்காட்டினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை இன்று பூதாகரமாக வெளியாகி இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு கிடைக்கின்ற 900 ரூபாய் சம்பளம், அதே போல அரசாங்கம் கொடுக்கின்ற 100 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாய் கிடைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் 1000 ரூபாய்க்கு இப்பொழுது அவர்களுடைய சேவையை அதிக பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை தான் கம்பெனிகள் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கம்பெனிகள் இதை இழுத்தடிப்பதும் மறுத்து சொல்வதும் அவர்களுக்கு சாதகமான பதிலை சொல்லாமல் இருப்பதும் எங்களுக்கு ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். தொழிற்சங்கங்கள், அதாவது கூட்டு ஒப்பந்தத்திலே கை சாத்துகின்ற தொழிற்சங்கங்கள் கம்பெனிகளை அழைத்த பொழுது கம்பெனிகள் வர மறுத்துள்ளார்கள், கம்பெனிகள் வரவில்லை. ஆகவே வராதது என்ன நோக்கம் என்றால் தாங்கள் சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான இழுத்தடிப்பு என்பது அந்த மலையக மக்களுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையே ஒரு சூழ்ச்சிகரமான முறையிலே செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் விழா தொடர்பான முன்னாயத்து கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா எதிர்வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. அதற்கான ஒழுங்குகளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் மேற்கொண்டு வருகிறது. ஆலய திருப்பணி வேலைகளை மேற்கொள்ளும் பொருட்டு முன்னாயத்து கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 3 மணியளவில் முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட அரசு அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் இடம்பெற்றது. எதிர்வரும் வைகாசி மாதம் 5ஆம் தேதி பாக்குத்தண்டல் நிகழ்வும், 12ஆம் தேதி தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வும், 20ஆம் தேதி வைகாசி பொங்கல் விழாவும் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட பிரதம கணக்காளர் மா செல்வரட்னம், கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் திருமதி மா உமாமகள், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி, மருத்துவர்கள், வலயக்கல்வி பணிமனையின் உதவி பணிப்பாளர், மின்சார சபை அதிகாரிகள், கலாசார உத்தியோகஸ்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர், முல்லைத்தீவு மாவட்டத்தின் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய உத்தியோகஸ்தர்களும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு ஒந்தாச்சி மடம் மகாவித்தியாலயத்திற்கு டென்மார்க் டெட்டரிக் கழகத்தினால் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஒந்தாச்சி மடம் மகாவித்தியாலயத்திற்கு டென்மார்க் ரோட்டரி கழகத்தால் வழங்கப்பட்ட கற்றல் உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு வித்தியாலய அதிபர் மதிவதனி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது.
இப்பாடசாலையானது 2004 ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக அழிவடைந்ததன் காரணத்தினால் புதிதாக பெரிதொரு இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. அது நிர்மாண பணிகளை டென்மார்க் நாட்டின் ரொட்டரி கழக பிரதிநிதிகளை முன்னெடுத்திருந்தனர். அன்று முதல் தொடர்ச்சியாக பாடசாலையின் வளர்ச்சிக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர். டென்மார்க் நாட்டின் ரொட்டரி கழகத்தின் மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஹெச் ஆண்ட்ரக்ஷன் அவர்களும் மட்டக்களப்பு நகர் ரொட்டரி கழகத்தின் தலைவர் எம் செல்வராஜா ஆகியோரும் இணைந்து 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை பாடசாலைக்கு கையளித்தனர். அம்பாறை அக்கறை பெற்று விபுலானந்தா சிறுவர் இல்லத்தில் மாணவர்கள் தங்குமிட கட்டிடத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை அக்கறை பெற்று விபுலானந்தா சிறுவர் இல்லத்தில் 74,39,000 ரூபாய் ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள மாணவர்கள் தங்குமிட கட்டிடத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார துரித முயற்சி திட்டத்தின் கீழ் சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்ட நிதியின் மூலம் முதலாம் கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விபுலானந்தா சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகர் இறைவனிச்செம்மல் ஹைலாயப்பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அடிக்கல் நடும் பூஜை வழிபாடுகளை சிவஸ்ரீ சண்முக வசந்த குருக்கள் நடத்தி வைத்தார். தொடர்ந்து அதிதிகள் அனைவரும் அடிக்கல்லினை நாட்டி வைத்தனர். அதிதிகளாக ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் கஜேந்திரன், அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கலையரசனின் இணைப்பு செயலாளர் கண்ணதாசன், மாவட்ட சிறுவர் நன்னடத்தை அதிகாரி எஸ் சிவகுமார், அக்கரைப்பற்று பிரதேச சிறுவர் நன்னடத்தை அதிகாரி ஜெயதாஸ் உள்ளிட்ட இந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இன்று வெவ்வேறு உத்தரவுகள் 3 பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த கட்சியின் பதில் தவிசாளராக அண்மையில் நியமிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் செயலாளர் சாரத் துஷ்மந்த மித்திரபால ஆகியோரும் அப்பதவிகளில் நீடிக்கும் கொழும்பு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இடைக்கால தடை விதித்துள்ள வேளை சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லசந்த அழகியவண்ண, துமிந்த தேசாநாயகம், மகிந்த அமரவீர ஆகியோர் தாக்கல் செய்த மனுவின் பிரகாரம் நீதிபதி சந்தோன் விதானக்கு இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த தடை உத்தரவு எதிர்வரும் 8ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் அக்கட்சியின் தலைவராக பதவி வகிப்பதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நீடிக்கும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் எம் சரத் சந்திரவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களான மகிந்த அமரவீத, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவன் ஆகியோரை கட்சி பதவிகளில் இருந்து நீக்குவதற்கான இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றத்தால் நீடிக்கப்பட்டுள்ளது. தன்னிச்சையான தீர்மானத்தின் அடிப்படையில் தாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இவர்கள் மூவரும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்ற போதும் மாவட்ட நீதிபதி தடை உத்தரவு காலத்தை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். அதற்கமைய எதிர்வரும் 8ஆம் தேதி வரை இடைக்கால தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து துமிந்த திசாநாயக்காவும், பொருளாளர் பதவியிலிருந்து லசந்த அழகியவனவும், சிரேஷ்ட உபதலைவர் பதவியிலிருந்து மகிந்த அமரவீரவும் நீக்கப்பட்டதாக கட்சி அறிவித்திருந்தது. அதற்கு எதிராகவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் உஜஸ்தானிகர் பாகிமுல் அசீஸ் சபாநாயகரை சந்தித்துள்ளார். பாகிஸ்தானின் இலங்கைக்கான புதிய உஜஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாகிமுல் அசீஸ் சபாநாயகர் மஹிந்த யாபா விவர்த்தனவை நாடாளுமன்றத்தில் இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் கிஷானி ரோகனதீர மற்றும் பாகிஸ்தானின் பிரதி உயர்ஸ்தானிகர் வஜீஸ் ஹாஷன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பரஸ்பர நலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கிடையில் இடம்பெற்ற சிநேகபூர்வ கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலவி வரும் உறுதியான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது.
பாகிஸ்தான் பாதுகாப்பு துறையில் நீண்டகாலம் பணிபுரிந்த உயிர் ஸ்தானிகர் தனது சேவை காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பயிற்சிகளின் போது இலங்கையின் பல இராணுவ அதிகாரிகளை அறிந்து கொள்ள முடிந்தது தொடர்பில் நினைவுபடுத்தினார். அதுடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் சமய ரீதியிலான சுற்றுலா துறையை விருத்தி செய்வதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் குறிப்பிடுகையில், அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்று இராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளுக்கு தனது நன்றிகளை தெரிவித்தார். விசேடமாக பயங்கரவாதத்திற்கு எதிராக யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை சபாநாயகர் நினைவு கூர்ந்தார். அதற்கு மேலாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடாளுமன்ற நட்புறவு, சங்கங்களின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஜி வீரசேன சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக எம்ஜி வீரசேன சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் மஹிந்தயாபா அபிவர்த்தன தலைமையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு காலை 9:30 ஆரம்பமான போது வீரசேன ஹமகேவின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் நந்தசேன தனது 69வது வயதில் அண்மையில் காலமானார். அதன் அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய வெற்றிடம் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இந்நிலையிலேயே அந்த வெற்றிடத்திற்கு வீரசேன கமகே நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பிபிஎஸ்டி பத்ரன் இன்று பதவிகளை பொறுப்பேற்றார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பிபிஎஸ்டி பத்ரன் இன்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார பணிமனையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றது. நிகழ்வில் முன்னாள் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி, வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் கே நந்தகுமாரன் உள்ளிட்ட சுகாதார திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மருதமடு மடு அன்னையின் திருச்சுருவம் இன்று கிளிநொச்சி அக்கராயன்குளம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட மன்னார் மருதமடு அன்னையின் திருச்சுருவத்தை கிளிநொச்சி அக்கராயன் பங்கு மக்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மக்களின் வழிபாட்டுக்காக திருச்சுருவம் குறித்த ஆலயத்தில் வைக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மருதமடு அன்னையின் திருச்சுருவ வழிபாட்டில் ஈடுபட்டனர். வவுனியாவில் கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு முன்பாக 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் கடவுச்சீட்டு காரியாலய மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 பேர் வவுனியா போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் முறையில் மோசடிகள் இடம்பெறுவதாக அண்மையில் குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையிலேயே குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் அதிபரால் வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான குழுவினர் அதிகாலை வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு முன்பாக சோதனையில் ஈடுபட்டதுடன் மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 6 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் 071-859-3502 என்கிற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்கலாம் என வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை அக்கறை பெற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாதேவஸ்தான வரலாற்று நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. அம்பாறை அக்கறை பெற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாதேவஸ்தான பெரிய பிள்ளையாரின் வரலாற்றை கொண்டதான கருங்கொடி தீர்வு பெரிய பிள்ளையார் கும்மிப்பாடல் நூல் வெளியீட்டு விழா நேற்றிரவு நடைபெற்றது. ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானின் மகோற்சவ திருவிழா நடைபெற்று வரும் வேளையிலே முன்னாள் ஆசிரிய ஆலோசகர் சபாநாயகி யோகேஸ்வர ராஜாவினால் இந்த நூல் எழுதப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டது. ஆலயத்தின் தலைவர் மு குழந்தை வடிவேலின் தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றது. நூலாசிரியரின் நூலின் முதற் பிரதி அதிதிகளுக்கு வழங்கப்பட்டு மாணவர்களினால் கும்மிப்பாடல் பாடப்பட்டது. அருளாளகவர் சுவாமி
நித்யானந்த சரஸ்வதி மகாராஜ் பிரதம அதிதியாக, அம்பாறை மாவட்ட மேலதிக அரசு அதிபர் ஜெகதீசன் விசேட அதிதியாகவும், ஆலேடி வேம்பு பிரதேச செயலாளர் கஜேந்திரன் அருளாசி வழங்குவராக, ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முகம் வசந்தன் குருக்கள் என பலரும் கலந்து கொண்டதோடு அதிதிகள் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் முத்தரிப்பு துறையில் படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். மன்னார் முத்தரிப்பு துறையில் கடற்றொழிலில் சென்ற வேளையிலே கடலில் படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தந்தையான தேவராஜ் பேரிஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் சிலாவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளரின் கடிதம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகள் நிலவி வரும் நிலையிலே அதனை புறக்கணித்து கல்வி அமைச்சின் செயலாளர் ஒருவரால் கடிதம் ஒன்றினை வெளியிட முடியுமா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். 2024 March 28 அன்று அரசு பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தங்களது சம்பள பிரச்சினை தொடர்பாக தொழில்முறை நடவடிக்கையில் இறங்கினார்கள். இதன் பிற்பாடு கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி வாசனா குணரத்னவின் கையொப்பத்துடன் 2024 April 18 அன்று வெளியிடப்பட்ட கடிதத்தின் மூலம் மிகவும் குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நாட்டில் 241,000 மேற்பட்ட ஆசிரியர்களும் 16,000 அதிபர்களும் உள்ளனர். இவ்விரு துறைகளிலும் பாரதூரமான சம்பள முரண்பாடுகள் நிலவி வரும் வேளையில் இதுபோன்ற பிரச்சினைகள் எதுவும் இல்லை என இந்த செயலாளர் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக சுபோதனி சம்பள பரிந்துரைகள், நீதிமன்ற பரிந்துரைகள் மற்றும் DC பெரேராவின் பரிந்துரைகள் இருந்த போதிலும் இதையெல்லாம் உதாசீனப்படுத்தும் வகையில் அமைச்சின் செயலாளர் ஒருவர் உண்மையான யதார்த்தத்தை எவ்வாறு மறந்துவிட்டு செயற்பட முடியும்? இலங்கையில் 2023 இலங்கையில் மனித உரிமைகள் பேணப்பட்டமை தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2023 இலங்கையில் மனித உரிமைகள் பேணப்பட்டமை தொடர்பான அறிக்கையை இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம், இலங்கையில் இடம்பெற்ற கைது நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான முறைப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி அமெரிக்க தூதரகம் இந்த அறிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு இடம்பெற்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் இலங்கை அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதுடன் கடந்த ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த பலர் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை மாற்று பாலினத்தவர்களின் மனித உரிமையை மதிப்பது தொடர்பில் இலங்கை போலீசார் புதிய வழிப்படுத்தல்களை வெளியிட்டனர் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் 99,375 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான 13 வருடங்களில் 99,375 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 5,192 விபத்துகள் வாகன சாரதிகளின் கவனயீனத்தால் ஏற்பட்டதாக நெடுஞ்சாலைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த விபத்துகளில் 66 பேர் உயிரிழந்ததுடன் 637 பேர் நிரந்தர உடல் நல பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகனம் செலுத்தும் போது சாரதிகள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என நெடுஞ்சாலைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தும் முகமாக மாகாண மட்டத்தில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆரம்ப பாடசாலைகளில் குறித்த செயற்திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் முன்னோடிகள் என்ற வகையில் அவர்கள் மத்தியில் இருந்து குறித்த விழிப்புணர்வு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள போக்குவரத்து நெரிசல் மிக்க 3 முன்னணி பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு இன்று காலை 7:30 மணிக்கு வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை, கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை, யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை ஆகிய பாடசாலைகளிலே குறித்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இ இளங்கோவன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன், யாழ் வலைக்கல்வி பணிப்பாளர் போ ரவிச்சந்திரன், யாழ் வலைக்கல்வி பிரதி பணிப்பாளர் எம் தர்மிகா மற்றும் குறித்த பாடசாலைகளின் அதிபர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். தியத்தலாவையில் மோட்டார் பந்தய போட்டியின் போது விபத்தினால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தியத்தலாவை மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதிகள் இருவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக தியத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. பவுனியா பல்கலைக்கழக முஸ்லீம் மஜீத்தின் ஏற்பாட்டில் கலை கலாச்சார நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது. பவுனியா பல்கலைக்கழக முஸ்லீம் மஜித் நடத்திய கலை கலாச்சார நிகழ்வு இன்று பவுனியா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. ரமலான் பெருநாளை கொண்டாடும் முகமாக சொர்க்கத்தின் பிரத்யேக வாசலால் செல்லலாம் எனும் வாசகத்திற்கு அமைந்த கலாச்சார நிகழ்வு பிரதம விருந்தினராக வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் டி மங்களேஸ்வரன் பங்கேற்றார். இதன்போது அசனாஃபில் 4வது இதழையும் வெளியிட்டு வைத்தார். அத்துடன் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் முகமாக கண்காட்சி ஒன்றும் இடம்பெற்றதுடன் முஸ்லீம் மகாவித்யாலய மாணவர்களின் கலாச்சார நடனமும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பேராசிரியர் புஷ்பநாதன் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். புதுவருட கலாச்சார விளையாட்டு விழா தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியினுடைய பணிப்பிற்கமைய தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய ஸ்மார்ட் ஜூத் என்கின்ற துணிப்பொருளின் கீழ் இந்த புத்தாண்டு நிகழ்வினை வந்து இளைஞர்களுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை ஊடாகவும் ஒரே நாளில் கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அது 27ஆம் தேதி இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேச பிரிவுகளிலும் 27/4/2024 அன்று நடத்தப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 28/4/2024 அன்று தேசிய மட்டத்திலே கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இந்த போட்டிகள் கலாச்சாரங்கள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நிகழ்வுகள் எமது இங்கே இருக்கின்ற 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே நாளில் 27ஆம் தேதி நடத்துவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவிலே வந்து பிற்பகல் 2:30 மணிக்கு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கனகபுரம் விளையாட்டு மைதானத்திலே. அதே போன்று கண்டாவளை பிரதேசாளர் பிரிவிலே வந்து கண்ணைபுரம் விளையாட்டு மைதானத்திலே முற்பகல் 9:30 மணிக்கு மணிக்கவும் 9 மணிக்கு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பூனேரி பிரதேசாளர் பிரிவிலே இரணை மாதா நகர் விளையாட்டு மைதானத்திலே முற்பகல் 9 மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பச்சிலப்பள்ளி பிரதேசாளர் பிரிவிலே தம்பகாமம் விளையாட்டு மைதானத்திலே பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.